ஸோ ஹலோ கைஸ், என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருபா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வாக்ஸ். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான அண்ட் பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:20 ஆகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ இங்கே எங்கள் சத்தியமங்கலத்துலேயே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தான். சரி, நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவங்க பேக்கரியில் இருக்காங்க. அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறது தான். நானே இன்னும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போனதில்லைங்க. இப்படி எங்கள் ஊரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அவன் கால் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா போகலான்னு எங்கடா இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் ஊரில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதெல்லாம். இல்லை, இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கூட இல்லைங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். இவ்வளோ பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பட் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. பெரிய வாட்டர் ஃபால்ஸாக சின்னதாக அப்போ தண்ணி வருமா எதுவுமே தெரியாது. சும்மா போயிட்டு வருவோம், லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ பக்கங்கன்னாட்டி க்ளோவெல்லாம் எதுவுமே எடுத்துக்கலங்க, சும்மா நார்மலாக போகிறேன் அப்படியே ஹெல்மெட் மட்டும் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் பண்ணணும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கேஸ். இவ்வளோ சப்போர்ட் வரனால எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் என்னை விட நல்லா வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்க, நல்லா வாக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் எனக்கெல்லாம் அவ்வளோ வராது, திக்கி திக்கி தான் பேசுவேன். ஸோ இதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பங்க்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு கன்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி அங்கே பேக்கரிக்கு போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 11:48 ஆச்சு. ஸோ பேக்கரியிலேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ இங்கேருந்து போயிட்டுன்னா பெட்ரோல் போடல, சத்தி போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே போய்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே சத்தி போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே போக வேண்டியதான். மொத்தம் 5 பைக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 வண்டி போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 வண்டி அண்டு 2 RC, 1 பல்சர் அண்டு 1 ஹீரோ அண்ட் நம்மளுடைய பூம்பா. போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு அப்புறம் இந்த ஃபால்ஸ் போகணும். எனக்கு நானே இன்னும் அந்த ஃபால்ஸ் போனது இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும் டோட்டலாகவே. ஸோ போயிட்டு உள்ளே போக முடியுமான்னாங்க தெரில. ஃபால்ஸில் தண்ணி வரும்தான் சொன்னாங்க, நல்லா தான் இருக்குமாம் அந்த ஃபால்ஸும். ஸோ போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ பர்த்டே பாய் தான் நம்ம கூட வரலாம், பின்னாடி கொண்டு வந்துட்டுருக்கான், அவனை காட்டுறேன். ஓகே கேஸ், நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா நம்ம பைக்கு பெட்ரோல் போடலன்னு அவ்வளோதான், இங்கேயே போட்டு போயிடும். இன்னும் 150ண்ணா. ஸோ இவன் தாங்க நம்ம பர்த்டே பாய். ஹாய். ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு, 150 போட்டிருக்கேன். இதுவே போதும், இதுவே வச்சு தான். சரி, இருந்தாலும் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் அண்ணா மட்டும் தான் போகிறோம். அங்கே ஒரு புள்ளிங்க ஒரு ரைடர் போயிட்டுருக்காரு. ஒரு பாரு என்ன பரவ பறந்துட்டு போயிட்டுருக்காரு முன்னாடி. ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா சத்தி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ரைட் எடுக்கணும். எனக்கே வழி தெரியாது, அண்ணா முன்னாடி போயிட்டுருக்கேன், அவர் பார்த்து நான் போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், வழி தெரிஞ்சால் நம்ம கிட்ட போயிருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை, போயிடலாம். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் தான் பின்னாடி போய்கிட்டுருக்கோம். ஆஹா, இது வேற சார்ஜ் குத்தி விட்டுருந்து இது எப்போ பிடுங்குச்சின்னு தெரியலையே. ஓகே கைஸ், ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பார்த்தீங்களா அந்த மலை, அது அங்கே தான் போகிறோம். அந்த ஹில்ஸில் தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் கிட்ட போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்க பார்த்தீங்களா இந்த ஹில்ஸில் தான் 700, மொத்தம் 7 ஹில்ஸ் இருக்காமா இங்கே. அதில் நம்ம 2 ஹில்ஸ் ஏறி இறங்கினா தான் அந்த வாட்டர் ஃபால்ஸே வருவோமா திடீர்னு இப்படி சொல்கிறான். நான் கூட போனதே கீழே இருக்கும், பாட்டு வரலாம் அப்படின்னு இருந்தா. ஸோ இந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புளியங்கோம்பை. ஆஹா. ஸோ கைஸ், நீங்கள் வந்து லோக்கல் தவிர யாருக்கும் அலௌடு இல்லையா மூலில். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் யாராவது லோக்கல்ஸ் வந்து லோக்கல் பீப்புள்ஸ் வந்து தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் வாங்க.
இல்லைன்னா வேணாம். ஏன் ரிஸ்க் எடுத்து, நாங்களே இப்போ போகிறது ரிஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் லோக்கல் பீப்புள்ஸ் எங்களுக்கு தெரியும், ஸோ ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். பட் இடம் உண்மையாலுமே சூப்பர், அல்டிமேட்டாக இருக்குங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஹில்ஸ் எல்லாம். இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு இப்போ தாங்க தெரியும், சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஹில்ஸ் கிட்டேயே வந்துட்டோம். ஸோ பைக்ஸ் எல்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டு போகிறது தெரியல, ஏதாச்சும் ஒரு வீட்டில் தான் பார்க் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்தாச்சு. இங்கே வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த மலை மேலே தான் போகணும். ஸோ அப்படியே இங்கேயே வண்டியை நிறுத்திட்டு போயிடலாம். நம்ம பாய் அப்படியே அந்த பக்கம் சுருகிடும். ஸோ கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை, ரெண்டு மலை ஏறி இறங்கணுமாம்மா. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆச்சு. ஸோ இப்போ கிளம்புனா எப்படி 3:00 4:00 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே நடந்து தான் போகணும், ரெண்டு மலை போகணுமாம்மா. ஓகே கைஸ், இங்கேயே சொல்லிடுறேன், தண்ணி வராது, யாரும் எதிர்பார்க்காதீங்க. இல்லாமலும் போகலாம், இல்லைன்னா வட்ட மறையாவது காட்டி கூட்டிட்டு வரேன், கவலைப்படாதீங்க. தண்ணியை கட்ட வெடிக்க போறதா இல்லை. டே சத்தியமே இந்த மலை ஏறணுமா? என்ன என்ன நினைச்சு நீ கூட்டிட்டு வந்த? போற வழியில பாம்பு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், எதுவா அதெல்லாம் பரவாயில்ல. இவ்வளவு பெரிய மலை வேற சொல்றியடா, ஒண்ணு கூட நல்ல சரியா தெரியல, எல்லாமே முள்ளு சரியா தான் கண்ணுக்கு தெரியுது. நைட் ஸ்டே பண்றியா? மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்தான் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மொத்தம் ரெண்டு மலை ஏறணுமாம்மா. என்னை இங்கே யார் தூக்கிட்டு போகிறாங்கன்னா அதை தலைவர் தான். என்ன நடக்க முடியலன்னா இவர் தான் தூக்கிட்டு போகணும். ஓகே கைஸ், இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கோபுரில் வ்ளாக் பண்ண முடில, அதனால் மொபைலுக்கு மாறிட்டேன். முடியலப்பா, முடியலை. எனக்கு முன்னாடி ஏதோ ரெண்டு பேர் வராங்க, பாருங்க. ஸோ கைஸ் வந்தாச்சு. இந்த பள்ளத்தில் தண்ணி போடலினா அங்கே தண்ணி வராதாமா. ஸோ பார்த்துக்குங்க, தண்ணி வரல, தண்ணி வரல. ஸோ மேலே போனால் ஏதோ குளங்குட்டியில் தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன். அதில் போய் ஒரு குழியில் போட்டு வர வேண்டியதான். பட் ஆனால் தண்ணியாக தான் செமையாக இருக்கணும்ண்ணா. அதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வட்டப்பாறை. அங்கே தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் கோயில், ரொம்ப பழைய கோயில் நினைக்கிறேன். ஓகே, அது என்ன? ஸோ அது ஒரு பழம். இவ்வளோதாங்க கைஸ், வலியே இருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சின்ன வலி. வலி தெரியும் படு வரத்துல நாங்கள் பட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இதுதான் அந்த இடம். தண்ணி வரல, பட் வந்தால் செமையாக இருக்குங்க. இங்கே இருங்க, நான் தண்ணி காட்டுறேன். வந்ததுக்கு இதாங்க இங்கே இருக்கிற தண்ணி, பார்த்துங்க. ஆ ஆ, இடம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. வாவ், கடைசி வேலை தண்ணி கண்ணில் கட்ட மாட்டீங்க. பார்க்கறது என்ன சாதாரணமா? பார்த்துட்டோம். என்னத்தை யாராவது வெளியே சொன்னான் நம்புவாங்களா மாட்டேங்குது. ஸோ கைஸ் ஃபால்ஸ் வந்தாச்சு. அங்கே ஊற்றுது பார்த்தீங்களா, அதை ஃபால்ஸ், இதை தண்ணி, அது வாட்டர், இது வாட்டர், அது ஃபால்ஸு, ரெண்டையும் சேர்த்துனே வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் தண்ணியாக தான் செமையாக இருக்கும். கிளம்பியாச்சு தான் அந்த பிளேஸ். ஸோ தண்ணி எதுவும் இல்லை, சும்மா ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம்.
ஓகே கைஸ், இப்போ வந்து வந்த வழி வேணாம் அப்படின்ட்டு இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியில் போகலான்ட்டு போகிறோம். அங்கே வந்து போகிற பிளேஸ் சூப்பராக இருக்குன்ட்டு இங்கேருந்து பாருங்களா வியூ செமையாக இருக்குல்ல. மொபைல் தான் லாக் பண்ணுறேன், ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வரும். எப்படிண்ணா ஏறுறது? ஓகே ஸோ கைஸ் எல்லோரும் மேலே போயிட்டாங்க, இனி நான் தான் லாஸ்ட். ஓ இங்கேருந்து வியூ பாருங்க கைஸ், இங்கே பாருங்க சிறுத்தான் தான் இங்கேருந்து ஃபால்ஸ் குதிச்சிட வேண்டியது தான், சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க கைஸ், இங்கே கைஸ் இங்கே பார்த்தீங்களா யானையெல்லாம் இங்கே வந்திருக்கு. யானையோட எச்சம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு, இங்கே யானையெல்லாம் வருது கைஸ். ஏன்னா எங்கன்னு தெரியல, ஏது அது வழி அதில் நம்ம போகணும் வருங்க கைஸ். யானையெல்லாம் வந்திருக்கு பாருங்க, அதுதான் வழியாமா கடைசி வரல காடு காடா தான் சுத்துவோமா. ஏ கூகுள் எடுத்து மேப்ப போடுங்கப்பா, இந்தியாவிலே இல்ல என்னண்ணா. ஹலோ சுகேஷ், இதுதான் அந்த வழி பார்த்தீங்களா கேஷ், காத்த ஆடு மிஸ்ட்டு வழியா இருக்கு. ஐயோ நான் வேற குழைக்குது கேஷ், வந்து கவ்விடணும். ஓகே கேஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 250 ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு, நீ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பேக்கரி போய் சாப்பிட்டு அப்படியே வீடு போகிறதான். பட் இடம் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க, தண்ணி வந்தால் செமையாக இருக்கும். இன்னும் தண்ணி வந்ததுக்கப்புறம் வரலான்ட்டு இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸில். குளிக்க செமையான பிளேஸுங்க, ஆனால் ஜில்லுன்னே இருக்குது. ஆனால் அடிக்கடி மழை வந்துடுது, எப்போ வருதுன்னே சொல்ல முடியாது. நாங்கள் இருக்கப்போ 3 times மழை வந்து 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 போச்சு. உன் பேர் என்ன தங்கா? உன் பேர் என்ன? ஹரிசா. ஆ அங்க வேணாத்தங்க அடிபட்டு வா, ஏறுவா. அங்க விடுறதா உங்க வீட்டுல, உங்க வீடு எனக்கு தெரியாது. புடிச்சுக்கோ அந்த மயிலு. உங்க வீடு எங்க தங்க இருக்கு? எங்க மயிலு? இங்க இறக்கி விட்டுறேன். இங்க இறக்கி விட்டுட்டுமா? இங்க இறக்கி விட்டுறேன். இருத்தங்க இறக்கி விடுறது, விழுந்துருவேன். அது வேற என்ன தங்க, அது வேற என்ன போயிட்டாரு தாத்தா. ஸ்லோவா சரி தாத்தா போயிட்டு வரேன்.
ஏய் விழுந்துருவே விழுந்துருவே டாடா டாடா இவங்களே இப்படி தான் அந்த காத்து வந்து போறாங்க அடியில தான் அன்ப காட்டுறாங்க ஸோ கைஸ் அந்த பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்கிறப்ப பின்னாடி அடிக்கிறாங்க அவனை அடித்து பாய் சொல்கிறாங்க ஓகே கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:25 ஆச்சு ஸோ கோப்ரோவில் பேட்டரியும் காலியாக போகுது ஸோ வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க நம்ம சேனல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க கைஸ் அண்ட் இதுவரையில் கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சாரி பாட்டி மாதிரி இருந்தால தான் ஸோ பிக் தேங்க்ஸ் கைஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறக்கு ஓகே கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் தேங்க்யூ